கொரோனா தடுப்பூசி மருந்துகள் மீதான ஜிஎஸ்டி வரியை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும். மாநிலங்களுக்கு கொரோனா சிறப்பு நிதி ஒதுக்கவும் பிரதமர் மோடிக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டிதம். கூட்டுறவு நிறுவன பணியாளர்களின் ஓய்வு வயதை உயர்த்தி தமிழக அரசு உத்தரவு. ஓய்வு பெறும் வயது 59 to 60 அதிகரிப்பு. ஜூன் 27 நடைபெற இருந்த சிவில் சர்வீஸ் தேர்வுகள் ஒத்திவைப்பு. கொரோனா பரவலால் தள்ளி வைக்கப்பட்ட தேர்வுகள் அக்டோபர் 10 நடைபெறும் என யுபிஎஸ்சி அறிவிப்பு. கோவிஷீல்டு தடுப்பூசி 2வது டோஸை 12 கழித்து போடலாம். கொரோனாவிலிருந்து மீண்டவர்கள் 6 பிறகு தடுப்பூசி போட்டுக் கொள்ளவும் பரிந்துரை. அரசு பேருந்துகளில் ஆக்ஸிஜன் உதவியுடன் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க ஏற்பாடு. பெண்கள் கட்டணமின்றி பயணிக்கும் பேருந்துகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் தமிழக அரசு முடிவு. மக்கள் நீதி மையத்திலிருந்து முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சந்தோஷ் பாபு, மதுரவாயலில் போட்டியிட்ட பத்மபிரியா விலகல். மகேந்திரனை தொடர்ந்து அடுத்தடுத்து முக்கிய நிர்வாகிகள் விலகுவதால் தொண்டர்கள் அதிர்ச்சி. உயிர்காக்க நிதி வழங்குமாறு வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள். நிவாரண நிதிக்கு வரி விலக்கு, நிதி வழங்குவோரின் விவரம் அரசு இணையதளத்தில் வெளியிடப்படும் என அறிவிப்பு. இந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளில் ஊரடங்கை நீட்டிக்க வேண்டும். ICMR தலைவர் மத்திய மாநில அரசுகளுக்கு வலியுறுத்தல். தமிழக தொழிற்சாலைகளில் உற்பத்தி செய்யப்படும் ஆக்ஸிஜனை மருத்துவமனைகளுக்கு வழங்குவதை முறைப்படுத்த குழு. தொழில்துறை செயலாளர் தலைமையில் 4 கொண்ட குழு அமைத்தது தமிழக அரசு. அமெரிக்காவில் ஃபைசர் தடுப்பூசியை 12 to 15 வயதினருக்கு செலுத்த பரிந்துரை. தொற்று பரவலை மேலும் குறைக்க நோய் தடுப்பு கட்டுப்பாட்டு அமைப்பு நடவடிக்கை. அரபிக்கடலில் உருவானது காற்றழுத்த தாழ்வு நிலை. புயலாக வலுப்பெறுவதால் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை பெய்யும் என எச்சரிக்கை. முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு திமுக அறக்கட்டளை சார்பில் 1 நிதி கொரோனா நிதியாக வழங்கப்படுவதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.